அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி 2-3 பொது தேர்தல்களை சிறப்பாக சந்தித்தாங்க, வெற்றியும் சூப்பராக பெற்றிருந்தாங்க. நான் இப்போ வந்து அந்த கூட்டணி உடையும் உடையும்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் இப்போ அதுக்கான அச்சாரம் போட்டுட்டாரோன்னு ஒரு இது தோணுது. யாரு ஆதவார்ஜுன சொல்றீங்க? ஆதவார்ஜுன், ஏன்னா ஏற்கனவே திருமாவளவன் ஒரு சலசலப்பை உண்டாக்கி அது ஓரளவு சிஎம் சந்தித்ததுனால அப்படியே கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருந்தது. மீண்டும் கிளப்பி விட்டுருக்காரு ஆதவார்ஜுன். அது வந்து இவர் ரிசிக்காவில் திருமாவுக்கு அடுத்த கேட்டரில் இருக்காரு, துணை பொதுச் செயலாளர். அதாவது இவர் வந்து 2-3 பத்திரிகைகளுக்கு வீக்லிக்கெலாம் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுலேயும் ஒரு திமுக கூட்டணிக்கு முரண்பாடான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அப்போமே திருமாவளவன் வந்து இவரை கூப்பிட்டு பேசியிருக்கலாம், அதுவும் இல்லை. அப்போ தந்தி டிவியில் ஒரு பேட்டி, அதில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டார். இது திமுக கூட்டணியில் எப்படி பேசணும்? இல்லை, உண்மைதான். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அவர் ஜூனியர் உடன் கொடுத்தாரு, குமுதம் ரிப்போர்ட்டருக்கு பேட்டி கொடுத்தாரு, இப்போ தந்தி டிவிக்கு கொடுத்துருக்காரு. அவர் டேரிங்காக திமுகவை எச்சுதபி வம்பளுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டேரிங்காக அவர் வம்பளுக்கு தான் அந்த பேட்டி கொடுத்துருக்காரு. அது குறிப்பாக சொல்லணும்னா சில வார்த்தைகள்லாம் தேவையே இல்லாத வார்த்தைகள். துணை இப்போ அதாவது துணை முதல்வர் பதவி வந்து வந்து சினிமாலேருந்து வந்து 4 வருஷத்துக்குள்ளே துணை முதல்வரா? இப்போ 40 வருஷமாக இருக்கிற எங்கள் தலைவருக்கு ஏன் நாங்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஏன் இங்கே வந்து 60 வருஷமாக துறைமுருகன் இருக்காரு, அதெல்லாம் அவருக்கு தெரியல? அதுதான் சொல்கிறேன், இந்த வார்த்தைகள். அதாவது இது கூட்டணி ஆட்சி கிடையாது, இது கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறத அவர் வந்து ஆதவார்ஜி முதல் புரிஞ்சுக்கணும். என்னென்னா அவர் ரெண்டாவது ஒன்றா என்ன சொன்னார், ஆந்திராவில் ஒரு பெருந்தன்மை அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு? பவன் கல்யாணுக்கு கொடுத்தது. பவன் கல்யாணுக்கு கூட்டணி ஆட்சியாகவே அவர் எடுத்துக்கிட்டார். யாரு? சந்திரபாபு நாயுடு கூட்டணிக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாரு, ஆட்சியில் பங்குன்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காரு. ஆமாம். பட் இப்போ இவர் திமுகவை பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப அண்ணா திமுக என்ன தெளிவாக சொல்லுது, ஆட்சியில் பங்குன்னா யாரோடையும் கூட்டணி கிடையாதுன்னு ஓப்பனாக பேசுகிறாங்களே அவங்க. தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சிங்கன்னா இப்போ இந்த வரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கடந்த தேர்தலில் அதிமுக வாங்கிய வாக்குகள் 30%, திமுக வாங்கின 33%. அந்த 3%ங்கிறது யார் யாருங்கிறது மக்களுக்கே தெரியும். அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் சரி பலத்தில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறார். இதை வந்து எப்படி திமுக வெற்றியை நாங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். இது வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இல்லை அப்படிங்கிறத திமுகவில். ஏன்னா நேற்று கூட நம்ம நீலகிரி எம்பி ராசா வந்து இதை வந்து பதில் சொன்னார். பட் ரொம்ப பாலிஷாக பேசுவார். திமுகவை பொறுத்த வரைக்கும் டேரிங்காக பேசுவாங்க. முதல்வர் என்ன சொல்லிட்டாரு, இது கூட்டணி தர்மம், நம்ம எடுத்தோடனே எடுத்து எரிஞ்சு பேச வேண்டாம் அப்படிங்கிறத திமுக. இந்த நேரத்தில் நான் ஒரு சொல்லி ஆகணும். அதாவது ஒரு கலைஞர் ஒரு உதாரணம் சொல்லுவார். அதாவது ரெண்டு பெண்கள்ட்ட சண்டை வந்துட்டுனா கரண்டியில் ஒன்றும் இல்லாதவன் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு ஆட்டுவலாம். கரண்டியில் வந்து பருப்போ எண்ணெயோ வச்சுருக்கவா, கொஞ்சம் கரண்டியை மெதுவாக தான் ஆட்டுவா, திருமாவுக்குமே ஒரு சங்கடமான விஷயம் என்னன்னா, 2026 கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவீங்க? போய் இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பேசிட்டாரு. ஒண்ணு இது வரைக்கும் திருமா கண்டிக்கல, இல்ல கண்டிக்கணும்னு தான் ராஜா ராசாமே சொல்றாரு. அதாவது கண்டிப்பாக அவர் வந்து திருமா இந்த விஷயத்துல அவர் வந்து எங்களுடைய கருத்தை ஏத்துக்குவாரு, கண்டிப்பாக அவர் நடவடிக்கை எடுப்பார்னு ஒரு வார்த்தையை கேட்டுக்காரு. பட் ஆனால் நடவடிக்கை எடுப்பார்னு எதிர்பார்க்குறேன், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பிசிகாவில் ஏற்கனவே இந்த இது மதுவிலக்கு மாநாட்டுக்கு போய் அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அவங்க பிளான் பண்ணி தான் பேசுகிறாங்க. ஆதவார்ஜுனுடைய பேட்டி எல்லாமே திருமாவுடைய கன்சர்னில் தான் நடக்குது. அதாவது அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இதில் திமுக நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்கிற பெருந்தன்மை வந்து வீசிக்காட்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தரம் கிடையாது. ஆனால் வெளியே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னா ஏற்றுக்கலாம். பட் உள்ளே இருந்துக்கிட்டே பேசுறதுங்கிறத வந்து கூட்டணி கட்சிகளே வந்து பெருசாக வந்து ஆதரிக்கலை. ஆமாம், தப்பு வேண்டாம் பிடிக்கலாம், வெளியே போயிட்டு விமர்சனம் பண்ணிக்கலாமே. இல்லை, போன வீடியோவில் கூட நம்ம சிஎம்ஐ சந்திச்சுட்டு வந்தப்புறம் நம்ம பேசியிருந்தோம். திமுக கூட்டணியில் கண்ணாடி டம்ளரில் விழுந்த கீரல் மாதிரி, உண்மைதான். இது நீங்கள் எத்தனை சமாதானம் பண்ணாலும் இனிமேல் அது ஒட்ட போகிறது இல்லைன்னு 100%.
அது இன்றைக்கி உண்மைன்னு நிரூபணம் ஆயிரும். இல்லை திரும்ப ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணணும். என்னென்னா அவருக்கு ஆப்ஷன் வந்து அதிமுகன்னு நினைக்கிறார். இல்லை 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 நினைக்கிறாரு, அவர் நினைச்சார். ஆனால் அதிமுக வந்து ஏற்கனவே சொல்லிடுச்சு இதில் கிடையாது, அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா எங்களுக்கு கூட்டணியே வேண்டாம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு பாமக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப போக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. இப்போ அவர் என்ன செய்ய போகிறாரு? என்ன விஜயோட போயிடுவாரா? விஜயோட போய் 10-15 சீட்டு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ இருக்கா? இன்னும் 6 மாதம் இருக்கு கூட்டணிக்கு. இப்போ என்ன நடக்க போகுது? எலெக்ஷனுக்கு 40 நாளில் தான் ஏதாவது தெரிய போகிற விஷயம். இவ்வளோ ஒரு அர்ஜென்ட்டாக ஏன் திரும்ப ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு? இல்லை, ஏற்கனவே விஜய் கூட அவங்கெல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கிற மாதிரி தான் எனக்கு கிடைச்ச தகவல். இல்லை இருக்கலாம் இருக்கலாம், பட் அப்படியே இருந்தாலும் அவர் நிரந்தரம் வெளியே வந்துட்டு அவர் என்ன நினைக்கிறாரு? திமுக வெளியேற்றணும்னு நினைக்கிறாரு. திமுக என்ன நினைக்குது? நீங்களாம் போகிறதா இருந்தால் போங்க, நாங்களாம் போங்கன்னு சொல்ல மாட்டோம் ஓ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சொல்லுவோம் கலைஞர், இது ஒரு கலைஞருடைய பாடி. அவராக வந்து போன்னு சொல்ல மாட்டார், ஆனால் போக வச்சுருவார். இவங்க வந்து நம்மளை அவங்களாம் வெளியேற்றின மாதிரி இருக்கணும்னு இப்போ சேட்டையை ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. ஆனால் ஸ்டாலின் அதில் தெளிவாக இருக்கார். அவர் அப்பாட்ட பாடம் கற்றுக்கிட்டவரெலாம் அவர், அவரும் தெளிவாக அவங்க பேசுகிறவங்க பேசட்டும் இப்போ சாமி இருங்க அப்படிங்கிறதுல அவங்களும் தெளிவாக இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை திரும்ப வந்து ஆதவா அர்ஜுன் விஷயத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டிப்பாக திமுக விசிக கூட்டணி கண்டிப்பாக உடையிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதிகமாக ஏற்கனவே அவ்வளோ தூரம் போக வேண்டாம், 2ஆம் தேதி மாநாட்டுக்கு கூட போக மாட்டாங்க. போக மாட்டாங்க, மாற்றம் கிடையாது. இது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளில் அடுத்த லெவலில் இருந்தவங்க நான் பண்ணோம் எம்எல்ஏ அவர், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வன்னியரசு. அவங்க தான் இவங்கெல்லாம் இந்த டிபேட்டுக்கு போனது, இந்த மாதிரி பேட்டிகள்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா விசிகால இவர் வந்து 1 வருஷம் கூட ஆகலை, 1 வருஷம் கூட ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனோட தானே ஜனவரியில் வந்தார், அந்த உடனே துணை பொதுச்செயலாளர் ஆனார். திடீர்னு சீட்டு கேட்டார் எம்பியில், சீட்டு கேட்டார். அதில் வந்து தர முடியாதுன்னு நாங்கள் அந்த வருத்தத்தில் பேசுகிறாரா அப்படின்னு கூட தெரியல, யாருக்குமே தெரியல. ஏன்னா போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை பார்த்தவர் அவர், யார் மாதவ அர்ஜுன். அந்த வரைக்கும் பார்த்துட்டு இருந்தார். இப்போ திடீர்னு விசிகால வந்து ஒரு 8-9 மாதம் காலங்களில் உடனே பெரிய விமர்சனம் பண்ணுறாரு, பெரிய கட்சியை விமர்சனம் பண்ணுறாரு. ஏன் திருமா வந்து அவருக்கு இவ்வளோ பெரிய இடம் கொடுக்காரு அப்படிங்கிறத விசிகாலே பலருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன காரணம் தெரியும், கூட்டணியை உடைக்கிறதுக்கு வழிவகை பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். இல்லை இதை வந்து விசிகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட கடுமையாக எதிர்க்கிறாங்க. இல்லை 100% இப்போ நீங்கள் ஏன் சூழ்நிலை போச்சுன்னா அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முதல்வரை பார்த்து தொகுதி வளர்ச்சி சம்மந்தமாக பேசக்கூடிய பேச்சுவார்த்தை நடத்த காலங்கள்லாம் இருக்கும். இது அடுத்ததை வந்து திரும்ப வந்து இது அவருக்கும் தெரியும், பட் என்ன செய்ய போகிறாருன்னு நம்ம போக போக தான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் தாஸ். நான் செந்தில் வேல். வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை, நேர்மையான அலசல், சார்ந்திராத உறுதி, தெளிவான நடை, அரசியல் அடையாளம், வார இதழ்.